நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. கான்ஃபிடன்ட், இதுக்கு மூல தேவையில்லை, கான்ஃபிடன்ட் மூல தான் அங்கே இருக்க. ஸோ அவர் நினச்சதை இவர் செயல்விடும் ஆக்கணும். அது அதனால சரி, ஒரு கதாசிரியர் கதை எடுத்து பண்ணும்போது பிரச்சனை இல்லை, ஏன்னா ப்ரொடியூசரு அவர் தான் பணம் போட்டிருக்காரு. இன்னும் அதை விட பாருங்கள், ப்ரொடியூசர் கதையை கொடுத்துட்டு பணத்தை போட்டு எங்கே இருந்தால் பரவாயில்ல, கோயம்புத்தூர் இருந்தால் பரவாயில்ல, கூடவே இருக்கார். அப்போ ஒரு சீன் எடுக்கும்போதும் ப்ரொடியூசர் பார்த்துருப்பாரு, இந்த ஆள் மூவி கரெக்டாக எடுக்கணுமான்ட்டு. அது உண்மையிலேயே இது புது அனுபவம் தான் அவருக்கு, நம்ம மணிமூர்த்திக்கு. அதனால் இங்கேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, ஏன்னா இருக்கிறதே சந்தோஷமாக உட்காந்துருக்க யாருன்னா ப்ரொடியூசர் தான். நல்லா சிரித்த முகமாக ஒரு மினி வினிச்சக்கரவர்த்தி மாதிரி. ஆமாம், ரைட்டில் பார்க்கும்போது அப்படியே டக்குனு வினிச்சக்கரவர்த்தி தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ப்ரொடியூசரு, டைரக்டர், எல்லாருமே ஹீரோ, எல்லாருமே ஹீரோயின், எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இருந்து தெரிஞ்சு வச்சு படம் நல்லா வந்திருக்குன்ட்டு. நீங்கள் தான் ஓகே. அவர் கதை இவர் இது ஒரு திரைக்கதை. ஆமாம், இங்கே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு. ப்ரொடியூசர் பேசும்போதும் சரி, இயக்குனர் பேசும்போதும் சரி, கதாநாயகன் பேசும்போதும் சரி, கதாநாயகி அனுசுயா, நான் கரெக்டாக பேர் வச்சுருக்கேன், காண வச்சுருக்கேன், நீங்கள் தான் மறந்துட்டிய. யஜமான், என்ன யஜமான்? இல்லை, நீ கேட்டதுனால ஏன் வச்சுட்டு அவன் நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நானே மூஞ்சிய பார்த்தேன், நீங்கள் அலாரம் சொன்னதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஏற்கனவே நீங்கள் ரசிச்சிட்டிய, நான் பார்க்கவே இல்லை. என்னடா சின்ன கவுண்டர் பார்த்து ரசிச்சிருக்காரு, அப்போ நல்ல ஹீரோனே தெரியும். என்ன சுகன்யாவே பம்பரம் விட்டு வருவார். அதனால் அந்த ரசனை அவர் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் நானும் பார்த்தேன், கலையாத்தான் இருக்கீங்க அனுசுயா, அவர் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோன் ஆயிருவீங்க. ஓகே ஓகே, கண்டென்ட் மாறி போச்சு. இங்கே ஏன்னா எல்லாம் பேசும்போதும் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துட்டு வெட்டியடைய வைக்கிங்க. நாங்கள் இந்த மாதிரி அவர் கதையை நான் முடிஞ்சு நான் பண்ணியிருக்கேன். எல்லா பொறுப்பையும் மக்கள்கிட்ட விட்டாங்க, ரசிகர்கிட்ட விட்டாங்க. நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இது மாதிரி படம் வந்தது இல்லை அப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஆகி போகலாம். அது இல்லை. அதனால் தன்னடக்கம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றி. அந்த தன்னடக்கம் வந்து புடிச்சுட்டு இருந்துச்சு, இயக்குனர் இருந்துச்சு, நம்ம அசோக் ஹீரோட்டு இருந்துச்சு. இன்னொரு விஷயம், நம்ம ட்ரெயிலர் பாடல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாங்கு அந்த திருவிழா அட்மாஸ்பியர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு திருவிழாவில் போன ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அது ஒரு இந்து கோயில் ஃபேக்டர். அதுக்கடுத்து எல்லாம் உள்ள அல்லான்ட்டு ஒரு பாடல் ஐயா பண்ணார், நல்லா பண்ணுவீங்கண்ணா. அது ஃபுல்லாக பேக்ட்ராப் பள்ளிவாசல், ஒரு இஸ்லாமிய பேக்ட்ராப். அதுக்கப்புறம் டியூட் சாங், அங்கே இங்கே பார்த்தா சர்ச்சு தெரிஞ்சு, சிலுவை தெரிஞ்சு. அப்போ ஒரு மூணு பாடலையுமே எங்களுக்கு எம்மதமும் சம்மதம்ட்டார் டைரக்டர். இந்துவில் கட்டார், இஸ்லாமியில் கட்டார், கிறிஸ்தவத்தையும் கட்டார். என்ன சொன்னால் சினிமாவில் தான் சார் நம்ம எம்மதம் சம்மதங்கிறோம், எல்லா ஜாதியும் ஒன்றுங்கிறோம், சினிமா சொல்லிக்கிருக்கோம். ஏன்னா சினிமா இன்றைக்கி சினிமாக்காரன் தான் அந்த அதில் பொறுப்பாக இருக்கான். வெளியே போயிட்டால் மதம் தான் இன்றைக்கி புழப்புறத்து இடமா போச்சு, அரசியல் பண்ணுற இடமா போச்சு, ஜாதி தான் இன்றைக்கி அரசியல் பண்ணுற இடமா போச்சு. அந்த வகையில் நாங்களாம் சினிமாக்காரங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை. கதாநாயகன் அசோக் குமார், அவர் பற்றி ஒரு குக்கே போடுற அளவுக்கு நம்ம சின்ன கொண்டு பேசிட்டாரு. இல்லை, அது ஏன்னா அது தன்னம்பிக்கை கொடுக்குறதான். அப்போ முயற்சி, தோல்வி இல்லை மனுஷனுக்கு சார், தோல்வி இல்லை.
முயற்சி முயற்சி வெற்றி நோக்கி பயணிக்கிறோம் அவ்வளோதான். அந்த பயணம் வெற்றி நோக்கி பயணிக்கிறோம். அதில் சில சர்க்கிள் இருக்கும்போது அம்மையை தோல்வி சொல்லணும். தோல்விங்கிறது இல்லை, அசன் நல்ல வார்த்தை சொன்னீங்க. சினிமாவில் இருக்க வரைக்கும் வெற்றி தான் சார் நம்மளுக்கு. படம் பண்ணுறோம் பண்ணலை, என்ன இப்போ திருப்பி உச்சத்துக்கு போகிறோம் போகல, அதெல்லாம் இல்லை. இன்றைக்கும் சினிமா ரசிகர்கள் நம்மளை ரசிக்கிறாங்களா, நம்மளை மதிக்கிறாங்களா? சினிமாக்காரன் மக்கள் ஒரு சினிமாக்காரனை ரசித்தாலே அவன் வெற்றி தான். அந்த அந்த மதிப்பு நம்ம நம்ம ஏற்படுத்திக்கணும், அவ்வளோதான். மதிப்பு இருக்குது. கேட்டாங்களே இப்போ சொல்கிறாங்களே, ஏன் சார் படம் பண்ணல, ஏன் சார் படம் பண்ணலன்னா உங்களை மதிக்கிறாங்க, உங்களை எதிர்பார்க்குறாங்க, அதுதான் வெற்றி. இவெல்லாம் படம் பண்ண வந்துட்டானா முடிஞ்சு, படம் பண்ண புரியா திரும்பமா அப்படின்னா அதுவும் அந்த பிறகு வாங்கிடக்கூடாது. என்ன அங்கே தான் ஒரு இதாகிடும். அது வரைக்கும் எல்லாம் வெற்றி தான். அசோக் குமார் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு கஜினி முகம்மது வரும். ஏன் கஜினி முகமதுனா அவருக்கு தோல்வி இல்லை, முயற்சி தான். முயற்சி முயற்சி முடிச்சு கிடச்ச வெற்றி. அப்போ நீங்கள் நாங்கள் வந்து சொல்லும்போது என்னடாது நம்மளை சொல்கிறேன் சொல்கிறாங்களே அப்படின்னா, இது வந்து நான் உங்களை வந்து வெற்றிக்காக வாழ்த்துறோம், உங்களை தூக்கி வைக்கிறோம். ஏன்னா மனசார பாராட்டுறது, ஏன்னா இது வந்து உங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா அவ்வளோ ஒரு இயக்குனர் உங்கள் மேலே அந்த நீங்கள் வெற்றி எடுக்கிற ஆதங்கத்தில் அந்த அந்த இதில் தான் இவ்வளோ நேரம் பேசினார் உங்களை பற்றி. இதுதான் சார் வெற்றி. இவ்வளோ ஒரு இயக்குனர் உங்களை இவ்வளோ நேரம் உங்களை பற்றி பேசும்போது வேறு என்ன இருக்குது? என்ன கூட பேசலை அவர் ஆப்போசிட்டாக என்னார். கொஞ்சம் கொஞ்சம் போகிறதுக்குள்ளே அரசியல் பண்ணிட்டாங்க என்னார். நாங்கள் அண்ணன் தம்பி பாசம் அப்படிதான் இருக்கோம், அப்பப்போ அடிச்சுக்குவோம் குடிக்குவோம். உங்களை தூக்கி வச்சிட்டேன் சார். என்னென்னா இப்போ ஒரு விஷயம், இப்போ அசோக் குமார்னு இல்லை சில ஹீரோக்களை நாங்கள் நினப்போம் சார். தொடர்ந்து படம் பண்ணிட்டு சின்ன சின்ன படமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சார் இந்த பையன் ஜெயிக்கணுமே, இந்த பையன் ஜெயிக்கணுமே அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஆசை இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ அந்த ஹீரோ சின்ன ஹீரோவாக இருப்பார், 25 லட்சம் சம்பளம் வாங்கியிருப்பார். அப்போ அந்த ஹீரோ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நாங்கள் நினப்போம். சின்ன குண்டுனே வாங்கி போச்சு. உதயகுமார் சார் நினப்பார், அரவிந்தரா சார் நினப்பார், நிறைய இயக்குனர் நினப்போம். அப்போ அந்த ஹீரோட படம் திடீர்னு ஒரு படம் பிரிக்கிட்டாயிரும், சந்தோஷமாக இருக்கும். சே சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா என்ன நினைக்கிறோம், ஒரு சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷம். இண்டஸ்ட்ரி சந்தோஷப்படும், எல்லா இயக்கமும் சந்தோஷப்படுவாங்க, பிடிச்ச சந்தோஷப்படுவாங்க. அது ஜெயிச்சதுக்கப்புறம் 25 லட்சம் வாங்கின அந்த ஹீரோட்ட திரும்பி போனால் 3 கோடி கொடு. ஏ ஒரு படம் தான் ஜெயிச்சிச்சு, எல்லாம் சந்தோஷப்படும் இல்லையா? ஏன் இப்போ சந்தோஷப்படுறோம்? ஒரு 20 லட்சம் வாங்கின ஒரு ஹீரோ படம் ஜெயித்தா அடுத்த ஒரு 50 லட்சம் வாங்குவாப்பில், ஒரு 1 கோடி வாங்குவாப்பில். அப்போ ஒரு சின்ன பிடிச்சிடலாம் படம் பண்ணலாம்னு நினச்சி நாங்கள் ஆசைப்படுவோம். நீ டக்குன்னு 3 கோடி கேட்கும்போது அப்போ என்ன மக்கள் எல்லாம் பிடிச்சி நினைக்கிறாங்க, எல்லாம் பிடிச்சிடும், ஏன்டா இவனை ஜெயிச்சுன்னு நினைக்கிறான். அது சாபமாயிரும் நான் சொல்கிறேன். அது அந்த ஏன்டா இவனை ஜெயிச்சு நினைச்சாலும் சாபமாயிரும். அதனால் ஹீரோக்கள் வந்து 20 லட்சம் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குதான், ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சா 50 வாங்கலாம், அந்த படம் ஹிட் ஆயிடுச்சா அப்படி 1 ரூபா வாங்கலாம். நீங்கள் 2 மடங்காக ஏற்றுனா பரவாயில்ல, ஏன்னா வெற்றிங்கிறது அதானே, அதே சம்பளம் வாங்குறதுக்கு வெற்றி அடைகிறோம். வெற்றிங்கிறது 2 மடங்கு வாங்கலாம் ஆக்கலாம், 10 மடங்கு ஆக்கும்போது தப்பாக போயிடுது. அப்போ அடுத்து 1 படம் போச்சுன்னா அத்தனை பூசம் விட்டு ஓடிடுவாங்க, உன்னைய திருப்பி சுப்பிட்டு சும்மா இருக்கணும். அதனால் நாங்களாம் இன்ட்ரெஸ்டர் இயக்குனராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும், நாங்களாம் ஆசைப்படுறது சின்ன இப்போ அசோக் நீங்கள் ஜெயிக்கணும் சத்தியமாக ஆசைப்பட்றோம், நாங்கள் சத்தியமாக ஆசைப்பட்றோம். இன்றைக்கி என்ன சம்பளம் உங்களுக்கு தெரியாது எனக்கு, ஆனால் 1 படம் ஹிட் ஆயிடுச்சுண்ணா, இதே படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சம்பளத்தை படிப்படியாக ஏற்றுங்க, அதே மற்றவங்களுக்கு படிப்பணியாக இருக்கும். டக்கு நான் 20 பிரைஸ் வாங்கும்போது அடுத்து நீங்கள் 3 கோடி 4 கோடி கேட்கும்போது திருப்பி எப்படி சின்ன பிடிச்சி வருவான், அதுதான். ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும், படிப்படியாக உங்கள் சம்பளம் உயரணும், நீங்களும் 100 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு படிப்படியாக உயரணும். மற்றபடி படம் லாரா இன்னும் ஒரு டாப்பிக்கு வேணாம், என்ன வேறு மாதிரி எல்லாம் சொல்லி பேசியாச்சு. ஒன்றே ஒரு சில ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ ரிலீஸ் ஆகட்டும். இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவங்க ரசிகர் இருப்பாங்க, அவங்க ரசிகர் வந்து ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோவை பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க. முதல் நாளே பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த
ஒரு பார்த்து திருப்தி இருக்கும். அது அது ஒரு அது ஒரு மோகம் சொல்லலாம், அது ஒரு இது சொல்லலாம். அந்த நடிகரோட ரசிகர்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி சரியில்லாம் சரி வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வேறு லெவல் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நடிகரோட ரசிகன் அவன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை வேறு லெவல் தோணும். அப்போ எத்தனை ஒன்று பார்த்துருக்கோம். அப்போ அந்த படம் சரியில்லைன்னா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சு நினைக்க மாட்டாப்புல வந்துடுவான், அவன் பார்க்கட்டும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த 200 மிகப்பெரிய விஷயம் தெரியுதுல்ல அவனுக்கு, அந்த நேரம் 3 மணி நேரம் தேட்டரில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல. ஒரு படம் வெளியே சரியில்லைன்னா வெளியே வந்துட்டு என் பணம் போச்சே என் டைம் போச்சே ஐயோ கொண்டு விட்டாங்களே குடும்பப்படுத்துகிறாங்களே இப்படிங்கும் போது நான் கேட்குறேன், நீ ஏன் முதல்ல அந்த படத்துக்கு போனேன்? நீ உனக்கு 200 பெருசு, அந்த டைம் பெருசு, படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃபே போன மாதிரி உன்னை குடும்பப்படுத்துற மாதிரி துடிக்கிற. நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட்டு ஷோவே நீ ஏன் போகிற? உன் மனம் பெருசு, நான் என்ன பண்ணும்? அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல, விசாரிச்சு போகணும்ல. ஓன் தப்பு. இன்றைக்கி எத்தனை நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸும் நிறையா இருக்குது புட்டிச்சல மாதிரி எல்லா இதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது. சேனல் இல்லையே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல், எது தரமாக விமர்சனம் பண்ணுது. ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது. நாங்கள் என்ன ஒன்று அரசு சினிமாவில் எனக்கு விமர்சனம் போது உங்களை தூக்கி கைது பண்ணிக்குள்ளே வைக்க முடியாது, அரசியல் பண்ணி விடுவாங்க, நாங்கள் பண்ண முடியாது. அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க தயவுசெய்து. இல்லை ஃபஸ்ட் நாள் பார்க்க பார்க்கணும்னா சும்மா வந்து படம் சரியில்லை சரின்ட்டு ஒரு 4 நிமிஷம் சொல்லிட்டு வந்துடுங்க. இங்கே பாதிக்குது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது வந்து எனக்கு சில படங்கள்லாம் நானும் ஒரு படம் பார்த்தேன் முன்னெல்லாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கும், வெளியே படம் வந்து சூப்பர்ட்டு ஓடிருக்கும். சில உடம்புலாம் இது படம் இதாண்டா அப்படின்னு நினச்சிருக்கேன், படம் அது அவுட் ஆகிருக்கு. என் ரசனைக்கு இருக்காது, என் ரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலைன்னா மற்றவங்க ரசனைக்கு பிடிக்கும். நம்ம வந்து நீ பதில்லை தயசு, இந்த மாதிரி பணம் போச்சு டைம் போச்சு இப்படி பதறவங்க தயசு இப்போ ஃபஸ்ட் நாள் போகாதீங்க. படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நன்றி. இந்த படம் லாரா மிகப்பெரிய வெற்றியடையணும். இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறாமல் நன்றி வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.